ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமகள் சமையல். நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்க்க வேண்டிய திருக்குறள் பார்த்துடலாம். உடைமையுள் இன்மை விருந்து ஓம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருந்தினர்களை வரவேற்று போற்ற தெரியாதவர்களுக்கு எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்களை மூடர்களாகவே கருதப்படுவார்கள். இதான் இதோட மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் வாங்கின விடியம் ஏடிசி மிக்சர் கிரைண்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிக்சர் கிரைண்டர் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்ன ஜாரு, என்னென்ன பிளேடு, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிக்சர் கிரைண்டரில் 5 மெயின் ஜார் தந்திருக்காங்க. இந்த 5 மெயின் ஜாரில் இந்த 4 நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜாராக தான் இருக்கும். இதில் குட்டி ஜார் பார்த்தீங்கன்னா 0.5 லிட்டர் மார்பிள் ஜார் அப்படின்னு தந்திருக்காங்க. இது நம்மளோட டெய்லி யூசேஜ், சட்னி, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் கரம் மசாலா அரைக்கிறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எல்லாமே யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் மல்டி ஜார் தந்திருக்காங்க. இது நம்ம கொஞ்சம் அதிகமாக அரைக்கணும் அப்படின்னா இந்த ஜார் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 1.5 லிட்டர் சூப்பர் ஜூசர் அண்ட் பிளெண்டர் தந்திருக்காங்க. இது ஸ்மூத்திஸ், ஜூசஸ், மில்க் ஷேக் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அடுத்தது 1.5 லிட்டர் மாஸ்டர் ஜார் தந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப நிறைய அரைக்கணுன்னா அரைச்சிக்கலாம். இட்லி மாவு கூட இதில் நீங்கள் அரைச்சிக்கலாம். அடுத்தது மெயினாக பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் மல்டி செஃப் பவுல் தந்திருக்காங்க. இதுவும் ஒரு ஜார் தாங்க. இந்த ஜார் யூஸ் பண்ணணுன்னா இந்த கியர் பாக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கியர் பாக்ஸு. அப்புறமா ஜார் ஹவுசிங், ஹேண்டில், பவுலு, லிட்டு, ஃபீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக் புஷர், ஸ்மால் புஷர், சிட்ரஸ் ஜூசர், ஃபில்டர், அடாப்டர், ஆட்டா நீடர், சாப்பர், மெஷரிங் கப், கிரேட்டர், திக் ஸ்லைசர், தின் ஸ்லைசர் அப்படின்னு இந்த ஜாருக்கு மட்டுமே இவ்வளோ பார்ட்ஸ் தந்திருக்காங்கங்க. ஸோ இந்தந்த பார்ட்ஸ் வந்து என்ன இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மிக்சியில் இதுதான் கியர் பாக்ஸு. இந்த கியர் பாக்ஸ் இல்லைன்னா இந்த ஜார் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த ஜாரோட பேர் 2 லிட்டர் மாஸ்டர் செஃப் பவுல். இது இதோட மூடி. இது வந்து புஷர் தந்திருக்காங்க. இது பிக் புஷர், இது ஸ்மால் புஷர் தந்திருக்காங்க. இதை இப்படி திறந்துக்கலாம். இதில் தான் பிளேடு ஃபிக்ஸ் பண்ணணும். இதை இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடிடலாம். இது கூடவே காய்கறி கட் பண்ணுறதுக்கு 3 வகையான பிளேடு தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தின் ஸ்லைசர், இது திக் ஸ்லைசர், அப்புறமா இது கிரேட்டிங்காக தந்திருக்காங்க. 3 பிளேடுக்கும் மேலே எழுதியிருப்பாங்க எந்தெந்த பிளேடுன்னு, உங்களுக்கு ஸோ ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ பிளேடு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நாபில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த 2 சைடும் ஒரு ஜென்டலாக ஒரு புஷ் பண்ணால் போதும், போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். ரொம்பவே ஈஸியாக இருந்தது எனக்கு பண்ணுறதுக்கு. அப்புறமா இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி திருப்பிட்டு 2 சைடும் புஷ் பண்ணணும், அது வெளியில் வந்துடும். அவ்வளோந்தாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருந்ததுன்னு. இப்போ தின் ஸ்லைசர் யூஸ் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு பிளேடு படாமல் பார்த்துக்கணும். பிளேடு வந்து உங்கள் கையில் படுறாமல் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். இப்போ காய்கறி கட் பண்ணுறதுக்கு இந்த கியர் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கியர் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போதும் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். இந்த விடியம் அப்படிங்கிற வேர்டு வந்து இந்த விடியம்க்கு மேலே இருக்கணும். இப்படி வச்சுட்டு அந்த நாபை திருப்பிக்கிட்டா போதும், உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆனது கிளியராகவே தெரியும். ஸோ டவுட் இருக்காது உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது. ஸோ கிளியராக ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த ஜாரை அதுக்கு மேலே வைக்கணும். அதுக்குமே ஒரு நாப் மாதிரி தந்திருக்காங்க அடியில். ஸோ உங்களுக்கு கிளியராக ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதே மாதிரி இந்த ஹேண்டில், உங்களோட ஹேண்டில் வந்து உங்களோட ரைட் சைடு இருக்கணும். அந்த ஜாரோட ஹேண்டில் உங்களோட ரைட் சைடு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான பொசிஷன். அப்புறமா இந்த பிளேடு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளேடுமே வந்து அந்த ஹேண்டில் பக்கம் திரும்பி இருக்கணும். ஹேண்டில் பக்கம் அந்த பிளேடு இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இதோட மூடி மூடிக்கலாம்.
இந்த லிட்டு வந்து இந்த இடத்துல வர மாதிரி மூடிக்கணும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த புஷ் பண்ணுற காய்கறி போடுற இடம் வந்து ஹேண்டில் பக்கம் வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி மூடிக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம புஷ்ஷர் வைக்க போகிறோம். இது பிக் புஷ்ஷர், இது ஸ்மால் புஷ்ஷர். அவ்வளோதாங்க இதோட செட்டிங்ஸு. உங்களுக்கு இதில் எதுக்காக பிக் புஷர் ஸ்மால் புஷர் தந்திருக்காங்கன்னு சொல்கிறேன். இந்த வெண்டைக்காய், பீன்ஸ், கேரட், கோவக்காய் எல்லாமே நீட்டு வர்க்கில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் போட்டுட்டு இந்த புஷர் வச்சு புஷ் பண்ணிக்கணும் நீங்கள் இதில். மற்றபடி உருளைக்கிழங்கு, வெங்காயம் அது எல்லாமே வந்து நீங்கள் இந்த பெருசில் டைரெக்டாக போட்டு புஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எப்படி கட் பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்படி தடிமனாக இருக்க போர்ஷன் வந்து கீழே இருக்க மாதிரி போட்டு ரெண்டையும் சேர்த்து வச்சு புஷ் பண்ணிக்கணும். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இதில் 1, 2, 3 அப்படிங்கிறது மூணு ஸ்பீட் தந்திருக்காங்க. அப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பட்டன் தந்திருக்காங்க. இந்த இது அதாவது தின் ஸ்லைசர்லாம் போடும்போது ஸ்பீட் 1 மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ போட்டுக்கலாம். அவ்வளோந்தான் பார்த்தீங்களா, ஒரு செகண்டில் முடிச்சு தந்துடும் நமக்கு. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஸ்லைசர் உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கையில் பண்ணும்போது பயமாக இருக்கும், கையில் பட்டுரும் அப்படிங்கிற பயம். இதில் பண்ணும்போது நம்ம ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்ததாக திக் ஸ்லைசர் பார்க்கலாம். இதில் நான் கேரட் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லித்தரேன். இது கேரட் நீட் வர்க்கில் இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த பிக் புஷருக்குள்ளே போட்டுக்கணும். தடிமன் போர்ஷன் வந்து உள்ளே வர்றது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை வச்சு புஷ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸ்பீடு 1 மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சுது. எவ்வளோ ஈஸியாக பண்ணி தந்திருக்கு பாருங்க. இது நீங்கள் கேரட் பொரியல் அப்புறமா சாம்பாருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச உருளைக்கிழங்கு இந்த அளவு தின்னாக இருக்குன்னு பாருங்க. அப்புறமா கேரட் இந்த அளவு திக்னஸ் இருக்கு. இதுதான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு. அடுத்ததான் கிரேட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்ததான் இது கிரேட்டிங் பிளேட். இது பொரியல்லாம் பண்ணுவோம்ல அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் பீட்ரூட் கட் பண்ண போகிறேன். பீட்ரூட் சின்னதாக இருக்கனால நான் இந்த இதிலையே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை புஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் காய்கறியோட தண்ணி எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ அந்த சத்து எல்லாமே அப்படியே இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ரொம்பவே ஈஸியாக பண்ணிடுச்சு. இந்த மூணு பிளேடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இதில் ஸ்பீடு 1 மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸ்பீடு 2, 3 இல்லைனா ரிவர்ஸ் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்பீடு 1 மட்டும் யூஸ் பண்ணுங்க. அடுத்ததா முட்டைகோஸ் இந்த மாதிரி சாப்பர் யூஸ் பண்ணி எப்படி கட் பண்ணலான்னு சொல்லித்தரேன். இதோட பேர் வந்து அடாப்டர், இதோட பேர் வந்து சாப்பர், சரிங்களா? இதில் வந்து டாப் அப்படின்னு போட்டிருப்பாங்க, எழுதியிருக்காங்க டாப் அப்படிங்கிறது. இந்த டாப் வந்து மேலே வரும்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பிளேடில் உங்கள் கை பட வேண்டாம். இந்த மாதிரி வச்சு இப்படி திருப்பினீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். அவ்வளோந்தான் இன்னொருக்க சொல்கிறேன். இப்படி திருப்பினீங்கன்னா ஓப்பன் பண்ணுறது, இப்படி வச்சு இந்த பக்கமா திருப்பினீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ இதை இதுக்குள்ள போட்டுக்கலாம். இதுக்குள்ள ஜஸ்ட் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிட்டா போதும், ஃபிக்ஸ் ஆயிக்கும். அதுக்கப்புறமா திருப்ப முடியாது, அதனால அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதுல இந்த முட்டைகோசை நம்ம சுத்தி போட்டுக்கலாம். ஒரே பக்கமா போடாம இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எவ்வளவு முட்டைகோஸ் நான் ஒரே நேரத்துல கட் பண்ண
எப்பவுமே முழுசா போடாதீங்க, இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு இந்த மாதிரி மூடி வச்சு மூடிக்கலாம். இதுல இந்த பிரஸ் ஒண்ணுமே கிடையாது, இதுல இந்த சுவிட்ச் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். சுவிட்ச்ல ரிவர்ஸ் பட்டன் மட்டும் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். 1-2 வரக்கூடாது, ரிவர்ஸ் பட்டன் மட்டும் போட்டுக்கலாம். இந்த அளவு பாத்தீங்களா, உங்களுக்கு எந்த அளவு சின்னதா வரணுமோ அந்த அளவுக்கு நீங்க நிறுத்திக்கணும். நான் இப்ப இது வந்து பொரியல் பண்றதுக்காக இந்த சைஸ்ல பண்ணிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ரிவர்ஸ் பண்றத நிறுத்திக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப இதை எடுத்து வச்சிடலாம். இப்ப இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி ஆனதும் நம்ம இந்த மாதிரி கை வச்சு எடுக்க கூடாது, ஏன்னா இதில் பிளேடு இருக்கு, ஷார்ப்பா இருக்கும், கையில பட்டுரும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாரு கடியில இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் இருக்கும், அதுல உங்க கை வச்சு ஒரு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணிட்டு பிளேடு இல்லாத பக்கமா உங்க கையை இப்படி வச்சு ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளேடு வந்து கையில வந்துடும். இப்ப நீங்க இதை எடுத்துக்கலாம். இந்த மிக்சியில இன்னும் என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது Part 2 வீடியோவா உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பா அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்காக. இந்த லிங்கை கிளிக் பண்ணி என் டேரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். லைக் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.